ஸோ குட் ஆஃப்டர்ன் பா இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது அந்த மேட்ரிசஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் லாஸ்ட் க்ளாஸில் நம்ம பார்த்தோம் மேட்ரிஸ்னால் என்ன அதோட டைப்ஸ் என்னன்னு பார்த்தோம் ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ண பார்க்க போ பார்க்க போகிறோம்னா ட்ரான்ஸ்போஸ் அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரான்ஸ் முதல்ல ட்ரான்ஸ்போஸ்னால் என்ன அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போஸ் இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ மேட்ரிசஸ் ஆஃப் யர் சேம் ஆர்டர் தென் ஏ ப்ளஸ் பி பவர் டி அது வந்து இந்த டீங்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம் ட்ரான்ஸ்போஸ்னு சொல்லுவோம் ஸோ ஏ ப்ளஸ் பி ட்ரான்ஸ்போஸ் இஸ் அது ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் பி இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் ப்ரொனவுன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ப்ரௌன் அப்போது நம்ம ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் டி அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் பின்னு இஃப் ஏ அண்ட் பி ஆர் கம்ஃப கன்ஃப கன்ஃபர்மபிள் ஃபார் மல்டிபிளிகேஷன் தென் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ பி இஸ் ஈக்வல் டு டிரான்ஸ்போஸ் ஆஃப் பி இன் டு ட்ரான்ஸ்போர்ஸ் ஆஃப் ஏ இஃப் த ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ மேட்சிஸஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ட்ரான்ஸ்போஸ் இந்த ரிவர்ஸ் ஆர்டர் அது என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ பிளஸ் பிஏ நம்ம எப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம் அதோட ஆன்சர்ஸை ஸோ ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் பி இன்டு ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்கப்பா ஸோ பாருங்க இதுதான் வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியாச்சு நெக்ஸ்ட்டு டிடர்மின் of matrix consider 2 cross 2 அதுது 2 row இருக்கு 2 columns இருக்கு 2 rows இருக்கு so அப்பா A equal to A11 A12 A21 A22 the determinant of the matrix A in the order A11 into A22 minus A12 minus A21 so in the determinant நாம் பண்ணிக்கிறோம் and denoted by A or modulus of A இந்த இது நாம் எப்படி denote பண்ணும் determinant of A நாம் denote பண்ணலா அப்படில்லாம் la, modulus, modulus of modulus A நாம் நோட் பண்ணலாம் ஸோ த டிடெர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஆல்சோ டினோட்டட் பை மாடலஸ் ஆஃப் ஏ ஈக்வல் டூ மாடலஸ் ஆஃப் ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ டூ ஒன் ஏ டூ டூ ஸோ கன்சிடர் த டூ கிரா டூ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் சாரி அது டூ கிராஸ் டூ இது த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ ஒன் த்ரீ ஏ டூ ஒன் ஏ டூ டூ ஏ டூ த்ரீ ஏ த்ரீ ஒன் ஏ த்ரீ டூ ஏ த்ரீ த்ரீ இது வந்து டிடெர்மினன்ட் ஆஃப் ஏ த்ரீ கிராஸ் த்ரீ காலம்ஸ்க்கு ஸோ இப்போ மாடலஸ் ஏ எப்படி ஃபைன் அவுட் பண்ணா ஏ ஒன் ஒன் வச்சுட்டு இங்கே இந்த ரோவும் இந்த காலவும் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா நம்ம விட்டுட்டு மீதி இருக்கிறத நம்ம மைனஸ் பண்ணணும் அதாவது கிராஸ் மல்டிபிள் பண்ணணும் ஏ டூ டூ ஏ த்ரீ டூ மைனஸ் ஏ த்ரீ டூ ஏ டூ த்ரீ ஸோ அப்போ செகண்டு ஏ ஒன் த்ரீ நம்ம எடுத்துக்கிறது அது மாடலஸ் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஏ ஒன் டூ எடுக்கிறோன்னா இந்த ரோ இந்த காலமும் இந்த ரோவும் போக பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்குவோம் அதே போல் ஒன் த்ரீ ஃபைண்ட் அவுட் பண்ணால் அந்த ரோவும் அந்த காலமும் போக மீதி என்ன இருக்கோ அதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணி அதுலேருந்து நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம என்னென்னா மாடலஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி சொல்வோம்பா ஸோ இப்போ பாருங்கள் மாடலஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் ஒன் இதை நம்ம என்ன பண்ணுவோம் இதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கும்போது லேட் ஐஜி பி த மேட்ரிக்ஸ் சப்டாய்டு பை டெ டெலிட்டிங் த ரோ அண்ட் காலம் அதான் இப்போ இல்லைங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரோ ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர்ஸ் எடுக்கிறோன்னா அந்த ரோவையும் அந்த காலமையும் நம்ம என்ன பண்ணணும் டெலிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத இஃப் த டிடர்மினன்ட் ஐஜே இஸ் கால்டு த மேஜர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஏ அதாவது மைனர் மைனஸ் பண்ணிக்கணும் அதாவது அந்த ரோவையும் அந்த காலத்தையும் நம்ம விட்டுட்டு மீதி இருக்கிறத கிராஸ் மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணி போடுறது தான் நம்ம மாடலர்ஸ் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுப்பா இத டிமினன்ட் ஆஃப் ஏ அதை தான் நம்ம மாடலர்ஸ் ஏ அப்படின்னு சொல்லலாம் டிடெர்மினன்ட் ஆஃப் ஏன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் செட் டு பிஏ சிங்குலர் அண்ட் இட்ஸ் டிடர்மினன்ட் இட் ஜீரோ ஏ ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் செட் டு ஏ நான் சிங்குலர் இட் இஸ் டிடர்மன்டு த நாட் ஈக்குவல் டு சிங் ஜீரோ அதாவது என்னன்னா சிங்குலர் நான் சிங்குலர் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா மேட்ரிக்ஸ் வந்து செட் ஏ சிங்குலர் டிட்டர்மினன்ட் அதாவது டிடெர்மினன்ட் ஏ இருக்குல்லையே அது ஜீரோவாக வரும் சப்போ அது ஜீரோவா இல்லாமல் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக வந்துச்சு அப்படின்னா அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸாம்பிள் பாருங்கள் பாருங்கள் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ ஒன் த்ரீ ஏ டூ ஒன் ஏ டூ டூ ஏ டூ த்ரீ இது வந்து த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸில் இருக்குது ஸோ இதில் இருந்து நம்ம அட்ஜாயின் ஏ கண்டுபிடிக்கிறோம் அண்ட் இப்போ ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ ஐஜே இதை தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஏ ஐஜே இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க காலம்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் காலம் அண்ட் ரோவை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் அப்போ ட்ரான்ஸ்போஸ் ஆஃப்ங்கும்போது போது நம்ம அதை என்ன பண்ணுவோம் மாற்றி எழுதுவோம் ஓகேவா ஸோ ரெசிப்ரோக்கல் மேட்ரிக்ஸ் ஆர் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் முதல்ல ரெசிப்ரோக்கல்னால் என்ன ஒரு நம்பர்ஸ் இருக்குது இப்போ ஒன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ரெசிப்ரோக்கல் நம்ம கொண்டு வரும்போது ஒன் மாடலஸ் ஆஃப் ஒன் பை மாட்லஸ் ஏ அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இல்லைங்களா ஸோ தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அது இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் சொல்கிறோம் ஸோ இஃப் ஏ இஸ் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஒன் பை மாடலஸ் ஏ அட்ஜாய் டிஃபைன்டு பி ஏசிப்ரோக்கல் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஏ இதை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்னா ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டினோட் பண்ணிக்கலாம் சப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் நம்ம ஃபைன் அவுட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அதுக்கான ஃபார்முலாஸ் இருக்கு ஒன் டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயன்ட் ஏ ஸோ அப்போ நம்ம ஏ இன்வர் ஃபைன் அவுட் பண்ணா ஒன் டிவைட் பை ஏ அட்ஜாய் ஏனா முதல்ல நம்ம அட்ஜாயின்ட் அவுட் பண்ணும் அப்புறம் மாடலஸ் ஏ கண்டுபிடிக்கணும் இது கண்டுபிடிச்ச தான் நமக்கு இன்வெர்ஸ் ஏ கிடைக்கும் ஸோ இட் கேன் பி ஷோட் ஏ ஏ ஏன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நோட் ஏ அண்ட் பி ஆர் ஏ டூ மேட்சிஸஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐ தென் பிங்கிறது இன்வெர் இன்வர்ஸ் ஈச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா பி அண்ட் பி டேஷ் இஸ் ஈக்குவல் ஏ இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்க்குறோம் ஃபஸ்ட் அதுக்கான டெஃபினேஷன் பார்ப்போம் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு இஸ் கால்டு ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்

நான் ஸ்கியூ மேட்ரிக்ஸ் அது ஸ்கியூ மேட்ரிக்ஸ் இது ஸ்கியூ சிமெட்ரிக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் ஃபைவ் செவன் நைன் இங்கே ஏ ஹெச்ஜி இந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சிமெட்ரிகாக இருக்குது பட் இங்கே பாருங்கள் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன் டூ மைனஸ் ஒன் வந்ததுனால இது ஸ்க்யூ சிமெட்ரிக் அதாவது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸில் எல்லாமே பாசிட்டிவ்வில் வந்துச்சு அப்படின்னாவே அது சிமெட்ரிக்கு அதில் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸில் மைனஸ் சைன் வந்துச்சு அப்படின்னா வந்து நெகட்டிவ் சைன் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்க்யூ சிமெட்ரிக்னு சொல்கிறாங்க இவ்வளோதான்ப்பா இது ஃபார் இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் சிமெட்ரிக்லேயோ சிமெட்ரிக்ல பாருங்கள் ஏ கொடுத்துருக்காங்க ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கொடுத்துருக்காங்க அடுத்தது அடுத்த ஏ டூ ஃபோர் த்ரீ ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க இதை தான் நம்ம இப்படி எழுதிக்கிறோம் ஏவை கொடுத்தாச்சு இதில் நமக்கு ஃபைன் அவுட் பண்ண போகிறது என்னென்னா ஏஏ ஈக்குவல் டு ஏஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு ஏ டேஷ் ஏன்னு இருக்குது ஸோ இப்போ ஏ வச்சு நம்ம ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும்னா ரோவையும் காலத்தையும் நம்ம மாற்றி சேஞ்ச் பண்ணி போட்டுக்குவோம் இப்போ ஏவையும் ஏ டேஷியும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் என்னாது தேர்ட்டீன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஒன் இதை நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா மல்டிபிளில் ரோவை ஃபஸ்ட் ரோவை எடுத்துக்கிறோம் ரோவை எடுத்துகிட்டு ரெண்டு காலம் அப்படியும் போட்டுக்கிறோம் இப்போ டூ டூ ஜார் ஃபோரு த்ரீ த்ரீ சார் நைனு அதே போல் இந்த ரோவை இந்த கால நெக்ஸ்ட்டு காலத்தோட பண்ணும்போது டூ ஃபோர் சார் எயிட்டு த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீனு ஓகேங்களா அப்போ அடுத்தது ரெண்டாவது இந்த ரோவை ரெண்டு காலம் ஒடையும் மல்டிபிள் பண்ணும் ஃபோர் டூ சார் எயிட்டு ஃபைவ் த்ரீ ஜா ஃபிஃப்டீனு அடுத்தது இந்த ரோவை செகண்ட் காலம் ஃபோர் ஃபோர் ஜா சிக்ஸ்டின்னு ஃபைவ் ஃபைவ் ஜா டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதை அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா ப்ளஸ் பண்ண போகிறோம் ஃபோர் ப்ளஸ் நைன் தேர்ட்டீனு எயிட்டின் ப்ள எயிட் ப்ளஸ் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி த்ரீ எயிட் ப்ளஸ் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஒன் இது ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வாங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ஏ ஏ டேஷு இங்கே ஏ டேஷு ஏ கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஏ டேஷ் நமக்கு தெரியும் டூ ஃபோர் த்ரீ ஃபைவ் அதே மாதிரி ஏ நமக்கு தெரியும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு இப்போ இதே மாதிரி மல்டிபிள் பண்ணுங்கள் இந்த ரோவை இந்த காலமோட பண்ணால் டூ டூ டூஸாக ஃபோர் 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 சார் சிக்ஸ்டீனு அடுத்தது இந்த ரோ செகண்ட் காலம் டூ த்ரீ சார் சிக்ஸு ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி அந்த முடிஞ்சிச்சுங்களா நெக்ஸ்ட்டு இந்த ரோவை எடுத்து ஃபஸ்ட் செகண்ட் ரோவை எடுத்து ஃபஸ்ட்டு காலம் த்ரீ டூ சார் சிக்ஸு ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி அடுத்தது இந்த ரோ செகண்ட் காலம் த்ரீ த்ரீ சார் நைன் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதை மை அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி 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 சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸு Uh, 9 plus 25 ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் இந்த வேல்யூஸும் இந்த வேல்யூஸும் ஈவலாக இருக்கானு பார்க்குறோம் ஈக்குவேஷன் ஒன் ஈக்வேஷன் டூ ரெண்டுமே ஈக்வலாக இருக்கானு பார்க்குறோம் இங்கே 20 இருக்குது 26, சிக்ஸ் 34 சிக்ஸ் இருக்கு இங்கே வந்து 13, 23, த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஒன் இருக்கு ஸோ இது ரெண்டுமே என்ன நாட் ஈக்குவல் டு ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஏ ஏ and அன் ஏ டேஷ் ஏ ஆர் இஸ் ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பட் பட் ஏஏ டேஷ் நாட் ஏ ஏ அதுங்கிறதுனால என்ன பண்ணிக்கிறோம்னா இது சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம்ப்பா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பாருங்கள் கான்ஜுகேட் ஆஃப் மேட்ரிக்ஸ் அதாவது காஞ்சுகேட் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னென்னா நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம் அதுதான் வேறு ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு அதுக்கான டெஃபினேஷன் பாருங்கள் ஏ மேட்ரிக்ஸ் அப்டாயின்டு ஃப்ரம் எனி கிவன் மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் ரீப்ளேசிங் இட்ஸ் எலமெண்ட் பை த கரஸ்பாண்டிங் காஞ்சுகேட் அதாவது கரஸ்பாண்டிங் காஞ்சுகேட்டை வச்சு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது தான் காஞ்சுக்கேட் அப்படி காஞ்சுகேட் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள் ஏ ஈக்குவல் டு ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஐ செவன் மைனஸ் த்ரீ ஐ ஃபைவ் ஐ ஃபோர் த்ரீ ப்ளஸ் ஐ இது வந்து இது காஞ்சிகேட் ஆஃப் ஏ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ காஞ்சிகேட் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஏ டபுள் பார் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் த்ரீ ஐ செவன் ப்ளஸ் த்ரீ ஐ ஃபைவு மைனஸ் ஐ ஃபோர் த்ரீ மைனஸ் ஐ ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கோங்க ஏ பாஸ் ஈக்குவல் டு ஏஏ ப்ளஸ் பி பார் ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பார் கே ஏ பார்ஸ் ஈக்குவல் டு கே ஏ பார் வேறு கேங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பரு ஸோ ஏ ஏபி பார்ஸ் ஈக்குவல் டு ஏ பார் பி பார் இஃப் த ஏபிங்கிறது கம்ஃபர்டபிள் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஸோ நம்ம இதில் ஏங்கிறது மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கிறோம் ட்ரான்ஸ்போர்ஸ் ஆஃப் காஞ்சுகேட்டை நம்ம ஏன்னு எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஏ ஸ்டார்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இது நம்ம காஞ்சுகேட்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் தேங்க்யூ